கோவிட் வைரஸ் தொற்றுக்கு இத்தாலியில் பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது நேற்று புதிதாக நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து இத்தாலியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து பதினாறாக அதிகரித்துள்ளது சீனாவிற்கு அடுத்தபடியாக கோவிட் தொற்றால் பலி எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடு இத்தாலி ஆகும் கடந்த புதன்கிழமை இதே இத்தாலியில் நூற்றி தொன்னூத்தி பேர் உயிரிழந்தனர் நாள்தோறும் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி வருகிறார்கள் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து இத்தாலியில் கத்தோலிக்க தேவாலயங்கள் அனைத்தும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் கடுமையான நடவடிக்கைகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வெளிநாட்டினர் வருவதற்கு அவர் தடை விதித்துள்ளார் அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் வர தடையில்லை என்றும் அவர்களுக்கு விமான நிலையத்தில் உரிய பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் வைரஸ் தொற்று பல நாடுகளுக்கு பரவுவதால் அடுத்த வாரம் லண்டனில் ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே நடைபெறவிருந்த பிரெக்சிட் பேச்சுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன